உங்களுக்கு அப்போ நீங்கள் ப்ராக்டிஸில் இருந்தீங்கல்ல, மெடிடேஷன் ப்ராக்டிஸில் இருந்தீங்க, ப்ராக்டிஸ் புரிதலுக்கு அப்புறமும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். புரிதலுக்கு அப்புறமும் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? மெடிடேஷன் பண்ணலை, அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? சரி, இப்போது அதுக்கு முன்னாடி உங்களோட கெரியரை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? இந்த புரிதலுக்கு அப்புறம் உங்களோட கெரியர் எப்படி பார்த்தீங்க? இல்லை, இப்போ இது என்னன்னு இது மனசளவில் தானே. நீங்கள் வந்து ஞானம் அடைகிறதுக்கு முன்னால் எப்படி சாப்பிட்டீங்க, ஞானம் அடைஞ்சவரை எப்படி சாப்பிட்றீங்கன்னா ஒரே மாதிரி தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதே ப்ராக்டிஸ் சாப்பிட்டு தான் பண்ணுவோம். இது சைக்கலாஜிக்கலாக நாம் ஃப்ரீயாக இருப்போம், அவ்வளோதான். இல்லை, சைக்கலாஜிக்கலாக ஃப்ரீ ஆகிடுறோம். வீடியோஸில் சொல்லியிருக்கீங்க, நான் இப்போ போகும்போது அந்த ஒர்க் பண்ணுவேன், என்னால் கரெக்டாக அதில் ஈடுபாடாக இருக்க முடியாது, என்னோடது ஃபுல்லாக அந்த மெடிடேஷனில் தான் ஈடுபாடாக இருப்பேன், சாட்டர்டே சண்டே லீவ் கிடச்சா கூட நாங்கள் போயிடுவேன். ஆமாம், அந்த மாதிரி தான் நானுமே இப்போ இந்த ஸ்டடீஸில் இருக்கும்போது எனக்கு இதில் தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு தர மாதிரியும் அதுக்கு வந்து கம்மியாக தர மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆனது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டடீஸை அதிகமாக பார்க்க ஆரம்பித்தேன், எனக்கு அந்த இம்பேலன்ஸாக போயிட்டு இருந்தது. இப்போ இந்த புரிதலுக்கு அப்புறம் அதான் உங்கள் கூட கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இப்போ வந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் பண்ணியிருந்தோன்னா செய்யுங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அல்லது இதையே கூட நீங்கள் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்து நூல்கள் எழுதுகிற மூலமாகவோ இது பண்ணுறோம், அதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக கூட நீங்கள் ஒரு ஸ்பேர் டைமாக அது கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். பண்ணி கூட நீங்கள் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச புரிதலை நாலு பேருக்கு கம்யூனிகேட் பண்ணுறது உங்கள் கடமை தானே, அதேமாதிரி கூட ஒரு வேலையாக. இப்போ நானும் அதே மாதிரி தானே, என்னோட நுப்பாட்டிக்கிட்டுறதை விட்டுட்டு நான் வந்து வெளியே இறங்கிட்டேன். 2006 தான் வந்து நம்ம இந்த தெளிவு கிடைக்குது, 2010 நாங்கள் வெளியே விட்டு விட்டு வெளியே வந்துடுறேன். அப்போ அது வரைக்கும் ஒரு 4 அங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தானே இருக்கிறேன், லாயராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஓகேயா, நன்றி.